மண் மனம் மாறாத மணல் முட்டை மசாலானா பா. அதாவது வெங்காயம் தக்காளி எல்லாம் மணல்ல போட்டுதான் வறுக்க போறாரு. எங்க வீட்டுல அந்த மாதிரி செய்யறதே கிடையாது. சேர்த்து நல்லா இருக்கு. உங்க வீட்டுக்காரம் இங்க இருக்காங்களா? நீங்க தானே அது போச்சு. பழைய ஞாபகம் வந்துருச்சு. பாளையமலை சொல்லவே தேவையில்ல. இந்த இடத்துல வந்து இப்ப என்ன பண்ண போறோம்னாக்கா, நம்ம சாங் வந்து முட்டை மந்திரம் விட போறாரா? முட்டை மந்திரம் சூனியமா வச்சுருக்காரு, அவர் சமையல் வச்சுருக்காருனா இல்ல ஏதோ மணல்கள் எல்லாரும் சொல்லிருக்காரு. அதுல இருந்து வச்சிருக்க மாஸ்டர் இப்ப என்ன பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, வேறண்ணா மந்திரம் அதுக்குள்ள மண் மனம் மாறாத மணல் முட்டை மசாலானா பயங்கரம். தலைப்பு வேற லெவல்ல இருக்கு. பயங்கரமா இருக்கும். விஜய் டிவி, விஜய் டிவியில நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ இந்த டைலாக் வச்சு தான் பேசிட்டு இருந்தோம் 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே, எவர் புரியுதா? மறுபடி கேட்க கூடாதா? மறந்துட்டான். கேள்வி கேள்வி வரதுட்ட சவாலிக்காத. எவர் கண்களிலும் சிக்காத கல், எங்கும் விக்காத கல், அது என்ன கல்? பக்கத்துல ஒகேனக்கல் இல்லடா. ஒகேனக்கல் இல்லடா, அதெல்லாம் கண்ணுல சிக்கிடுனா. ஒகேனக்கல் மாணிக்கக்கல், மாணிக்கக்கல் அதெல்லாம் கண்ணுல சிக்கிடுங்க. அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. கொஞ்சம் சிக்கல் தானா? பதில சொல்லு, சிக்கலா இல்ல நக்கலான்னு நான் சொல்றேன். ஒண்ணும் இல்லண்ணா, விக்கல்னா. இல்லண்ணா அதுல இல்ல இருக்கு, பதில் இருக்குல்ல. பதில் அதான் பார்க்க முடியாது இல்ல, அது எங்க விக்க மாட்டாங்கல்ல. தின்றதுக்கு மட்டும் இன்னும் இலைய போட தண்ணி தெளிவுன்றா கழிச்சிட்டு உக்காந்துடுறேன், தின்னுட்டு கிளம்பிடுறேன். வித்தியாசமான முறையில் இன்னைக்கு மணலில் வந்து வெங்காயம் முட்டை எல்லாத்தையும் போட்டு வறுக்கிறாரு. மறக்காம பாருங்க, மிஸ் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. ஏன்னா சாப்பாட்டுல கொஞ்சோண்டு மண் கல் வந்துட்டாலே சண்டை வருது. நீ சமையலே பண்ணலாம். பண்ணலே அவரு, அதாவது வெங்காயம் தக்காளி எல்லாம் மணலில் போட்டு தான் வறுக்க போறாரு. அப்படியா? ஆமா, கன்ஃபார்ம். கன்ஃபார்ம், வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு 65 பேருக்கு பசியால் வாடும் மக்களை பார்த்து தேடி தேடி கோழிக்கறி பிரியாணி கொடுக்க போறோம். கோழிக்கறிக்கா என்ன விருந்து கொடுக்குறோங்க? கோழிக்கறி பிரியாணி கொடுக்குறோம். அவிச்ச முட்டை, அவிச்ச முட்டை, கத்திரிக்காய் தொக்கு, கத்திரிக்காய் தொக்கு, தயிர் பச்சடி, வேகமா பச்சடி, கேசரி, கேசரி, வாழைப்பழம், வாழைப்பழம், வாட்டர் பாட்டில், வாட்டர் பாட்டில், இதெல்லாம் சிறப்பான முறையில் வாழையாளையில மடிச்சு துணிப்பையில போட்டு கொண்டு போய் தேடி தேடி கொண்டு கொடுக்குறோம். இந்த உணவு எதுக்காக கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஜோலி முனியம்மாள் அவர்களின் 9வது வருட நினைவு நாளுக்காக அம்மாவை நினைத்து உணவு கொடுப்பவங்க. ஜோலி சித்தார்த்தன் தாஸ், திருமதி விமலா, திருமதி பூங்கோதை, திருமதி கௌசல்யா. பாண்டிச்சேரியில இருந்து தடப்படலான்னு விருந்து கொடுக்க சொல்லிருக்கிறாங்க. அதே மாதிரி தடப்படாலும் விருந்து கொண்டு போய் தேடி தேடி கொடுக்குறோம். அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும் என்று அவங்க சார்பாகவும், கற்றது கையாளன் குடும்பத்தின் சார்பாகவும், இன்னைக்கு பசியார போற ஏழை மக்கள் சார்பாகவும், அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். நான் இப்ப எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, மேட்டூர் டேம் பக்கம் சின்ன பள்ளன்ற ஊர்ல இருக்கணும். இன்னும் நம்ம மாஸ்டர் மணல் என்ன முட்டை வச்சு என்ன பண்றாரா? மேட்டூர் அணையில இருந்து மீன் பிடிச்சிருக்காரு, வறுத்து 2 மீன் வாங்கிட்டு போறோம். நம்ம அதுக்கு முன்னாடி அவசரம் உனக்கு, மேட்டூர் வந்து மீன் வாங்க சாப்பிடாத போன. மக்கா கிட்ட கேளு, பின்னாடி ஆறு ஓடுது இல்லையா, அப்படியே புடிச்சு உடனே கல்ல போட்டு குடுக்குறீங்க? நினைச்சிருக்கிற போயிருப்பாருண்ணா.
இந்த மாதிரி சோப்பு மாடு வெள்ள மாடு எவ்வளவு தூரம் போயிருக்கு மேல ஏறி மணல் முட்டை மசாலா அதுக்கு தேவையான பொருள் பாக்குறப்ப மூணு முட்டா கோழி முட்டை குழம்பு தூள் மிளகாய் தூள் குடும்ப மிளகாய் தூள் கர மசாலா தூள் சீனி மிளகாய் காரமான மிளகாய் காஞ்ச மிளகாய் பெருஞ்சீரகம் கடுகு கலப்பு கருவேப்பிலை கல் உப்பு தக்காளி மஞ்சள் தூள் பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செக்கெண்ணெய் கடலெண்ணெய் இதெல்லாம் வறுக்கிறதுக்கு மணல் மசாலா ஐட்டம் கம்மியாக இருக்குது மணல் மட்டும் அம்மாத்திரம் இருக்குது அதான் கேட்குறான் இதெல்லாம் வெங்காயம் தக்காளிலாம் மணல் உள்ளே வச்சு அவிக்கிறோம் பேசிட்டு இருக்கும்போது ஒட்டு கேட்டியா இல்லை இல்லையா நீ காசை பார்த்தா அப்படி தானே தெரியுது காசை கட்டி அவர் பையில போட்டுட்டேன் சிப்பு வச்சிருக்கேனா மண்மரம் மாறாத மணல்னா எந்திரி எந்திரி அடுப்பத்தை ஆத்து மணல் அடுப்பத்தை வச்சுக்கிறான் மணல் வறுக்க உள்ளி வச்சுக்கிறேனா நூற்றம்பது பேர் சமைக்க போறீங்களா இல்லை ஏழு பேர் இருக்குங்கண்ணா ஏழு பேருக்கு எதுக்கு உள்ள பெரிய உருளி இன்னைக்கு நம்ம சமைக்கிறது ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால பாத்திரத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறேன் இன்னைக்கு சமைக்க வேண்டிய பாத்திரம் இது மூணுங்க மூணு பாத்திரத்தில் ஒரு சமையல் செய்கிறீங்களா இல்லைண்ணா ரெண்டு பாத்திரத்தில் ஒரு சமையல் பண்ண போகிறேண்ணா பாத்திரம் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சாதம் வடிக்கணும்ல அதுக்காக இதுவரை நான் மணல் வந்து எது கூட்டிருக்கேன்னா கலவை போகிறதுக்கு தான் கூட்டியிருக்கேன் இன்னைக்கு கலவை தான் இப்போ கலவை தான் முட்டை கலவை ஆட்டுக்குதான் அதுக்கு மணல் கொட்டேண்ணா மணல் நினைது பரவாயில்லையா ஏறும் மணலும் உப்பும் இப்போ அந்த மாதிரி அனலில் வேக வைக்கிறோம் இல்லைங்களா வறுக்கிறோம் இல்லைங்களா நல்லா ஸ்பீடாக எடுத்து கொடுக்கும் அதனால தான் நம்ம இன்றைக்கி மணலை வந்து எடுத்துருக்கோம் ஏற்கனவே உப்பில் பண்ணிட்டோம் இன்றைக்கி மணலில் பண்ணுறோம் உப்பில் வந்து நல்லா பேக்கெல்லாம் பண்ணி பண்ணோம் கண்டிப்பாக இது எந்த பேக்கிங்கும் கிடையாது மணல் சூடி அரிச்சா பேர் மணல் சூடி அரித்த பக்கவா இல்லை இல்லைண்ணா கொஞ்சம் தானே சூடி அரிக்குதுன்னு சூடி அரணுண்ணா பாத்திரம் தீய போகுது ஆ இப்போ தானே ஏரி இருக்குதா அடியில் கிண்டி போடுறேன் பயங்கரமா சுடுது நாலு பொருள் வச்சிருக்கேன்னா ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு டைம் எடுக்கணும் ஏன்னா தக்காளி சீக்கிரமாக வந்துடும் அதுக்கடுத்து வெங்காயம் அப்புறம் மிளகாய் அடுத்து முட்டை அதனால இப்படியே மொத்தமாக வச்சிருக்கிறேன் அடுத்து மிளகாய் என்ன தம்பி சுட்டா சுட்டா மேட்டூர் டேம் மீன்னா அக்கா பொறிச்சு கொடுத்தாங்க மழை விட்டோன்னே வேலையை கட்டுறான் பார்த்தியா மீனோட இன்னைக்கு அப்படியே போயிட்டேன் அப்படியே போயிட்டு அங்கே கடையில் வந்து என்ன சொன்னான் தெரியுமா வீடியோ வரும்போது பாருங்க மண்ணா போயிடுவா சமையல வீல் ஆகி சாப்பிட்றாளா நீ வேணா சாப்பிட்றா மேட்டூர் டேம் மீன் சும்மா அப்படியே அந்த ஆற்றுல பிடிக்கிறாங்க அப்படியே இந்த கிளீன் பண்ணுறாங்க அப்படியே தோசைகளுக்கு வந்துருக்கு அப்படியே வாய்க்கு போயிட்டேன் இவ்வளோ சொல்ல மழைண்ணா வேற லெவல் என்ன சேர்ண்ணா டீம் மாறிட்டேன் நீயோ மணல் முட்டை வச்சு அவிக்கிறதுக்கு நேரம் ஆகும் அதனால ஆண்டேண்ணா நம்மலாம் போனோம்னா ஃபஸ்ட் ஹேண்டில் மிஷின் இருக்கும் இடம் போடுற மிஷினு அதில் வந்துட்டு காசு போட்டோம்னா என்னென்னு காட்டும் ஏதோ ஒரு பழமொழி சொல்லி போட்டு இட கணக்கு காட்டும் ஆனால் சேரண்ணா நின்று என்ன திரும்ப காட்டுச்சு தயவு செஞ்சு ஒரு ஆள் மட்டும் நிற்கணும் அப்படின்னு இருக்கு
எட வீசு இல்லையடா இல்லடா இந்த மாதிரி பண்ண கேட்ட சாப்பிடல சாப்பிடுங்க பேர் சாப்பிட்டு எடடா ஃபர்ஸ்ட் வந்து தக்காளி எடுக்க போறோம்னா எடுங்க எடுங்க அண்ணல் அடிக்குது ஆவி பறக்குது இந்த மாதிரி குழ குழன்னு இருக்குங்களா தண்ணி போடணுமா இந்த மாதிரி குழ குழன்னு இருக்கும்போது இந்த சைடு கெட்டியா இருக்கு அப்போ இந்த குழ குழன்னு உள்ளதை வந்து மேலாக வச்சுட்டு அந்த கெட்டியா உள்ளதை திரும்பி திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷம் திருப்பி விடுறீங்க ஆமாங்க ரொம்பவும் ஆயிடுச்சுன்னு இந்த மாதிரி வெடிச்சிடும் இந்த மாதிரி வெடிச்சிச்சுன்னா மணல் கொஞ்சம் வந்து அதிகமாக வரும் சரிங்களா பயன்படுத்தலாம் இப்போ இதை பயன்படுத்துகிற பாருங்க இப்போ இதை மணல் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா மணல் வந்து இந்த மாதிரி எடுத்து மணல் ஃபுல்லாக வந்துடுச்சுங்களா நீங்கள் முடிச்சு உங்களுக்கு மீன் உரிச்சு உரிச்சிட்டோம்னா மேலே ஏதாச்சும் இந்த மாதிரி மேலே ஏதாச்சும் மண் இருந்தால் கூட வந்துடும்ண்ணா இப்போ இதை வந்து நம்ம அரைக்கணும் தக்காளி இந்த இடத்துல வெங்காயம் வச்சிருக்கோம் இது நம்ம நோண்ட தேவையில்ல இங்க முட்டை இருக்கு அதையும் நம்ம டச் பண்ண வேண்டாம் இங்க மிளகா இருக்கு அப்ப நம்ம இதோட தக்காளி 15 தக்காளி எடுத்தாச்சு போடு 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 தக்காளி உரிக்கலாமண்ணா நல்லா வந்துடுச்சு அந்த தோலை உரிக்கிறோம் நம்ம சமைக்கிறோம்ல நார்மலாக கழுவிட்டு சும்மா அப்படியே கழுவிட்டு சமைக்கிறோம்ல அப்போ கூட மண் வந்தாலும் வந்துடும் என்ன சொல்கிற இப்போ இந்த மாதிரி இவ்வளோ கிளியராக நம்ம கிளியர் பண்ணிட்டோம்ல இப்போ எப்படி மண் வரும் சூப்பராக இருப்பார் 15 தக்காளி வந்துச்சா சேர்ந்து பாருங்க முட்டை முட்டை இன்னும் முட்டை வெளியில் வந்துருக்கு ஏதோ முட்டை உடஞ்ச முட்டையாக இருக்கும்ண்ணா கரெக்டு வண்டி லோடில் வந்தது இல்லை வந்துருச்சு தெரியுதுங்களா வெங்காயத்தை நம்ம எடுத்துக்கிறோம் வெந்திருக்கோங்கண்ணா வெந்து போச்சுண்ணா வெங்காயம் வாசனை வருதுண்ணா வெங்காயம் வந்தா வெங்காய வாசனை தாண்டா வரும் முட்டை யார் பார்த்து வேலைன்றது யார் பார்த்து வேலை இல்லை நீ பார்த்து வேறு நான் தானே கையில் வச்சு கொண்டு வந்து நான் வச்சு இல்லை அப்புறம் வச்சு வாட்டோம் அது மாதிரி என் மேலே ஒன்று ஊந்து வரும்போது வண்டி இல்லை ஓ நான் கரெக்டாக தான் வச்சுருந்தான் ஆ இந்தா முளக்கா சீனு முளக்காண்ணா 5-6 போட்டியா மாஸ்டர் எத்தனை போட்டிங்க வச்சு 5ங்கண்ணா 5-6 போடல 5 தான் ஒரு முட்டை மட்டும் போய் எடுத்து செக் பண்ணிக்கலாம்ண்ணா ஒடிதான் இங்கே அதான் வெந்திருக்கு வெந்திருக்கா இப்போ வந்து பாத்திரத்தை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிருக்கோண்ணா ஏன்னா இந்த முட்டை வெந்துருந்துச்சுன்னா நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டினா இந்த மணலே வந்து நல்லா சூட்டில் இருக்கும் அதுலேயே இன்னும் கொஞ்சம் வெந்துடும் செத்து விட்டு வாழ்ந்துருக்கீங்க ஆறணும் இல்லைங்கண்ணா முக்கால் வேக்காடு வந்திருக்குண்ணா முக்கால் வேக்காடு ஆமாம் சரிங்களா மஞ்சள் கரு கொஞ்சம் அணையிலேயே ஒரு 5 நிமிஷம் விட்டுறலாண்ணா ஆனால் தோல்லாம் பாருங்க என்ன அழகாக வருதுங்க அரை வேக்காடுங்கண்ணா சரிங்களா 2, 4, 6, 7, 8, 10 பழைய ஞாபகம் வந்துருச்சு செவரி குத்துதான் பத்து பிசா முட்டை இது வந்து கடையில் விற்பாங்க இன்னைக்கு முருகன் வாங்கி வந்திருக்கான் என்ன பண்ணணும்னா இப்படி எடுக்கணும் இதை இப்படி எடுத்துட்டு விளையாடுத்து தொம்பையில் நெல் திருடி கொண்டு போய் போட்டு வாங்கியிருப்பேன் அதெல்லாம் உண்மையெல்லாம் சொல்லப்படாது இது சுத்தறது பம்பர் முட்டாய் இருக்கும் முட்டாய் கொஞ்ச நேரம் தான் அப்புறம் வாய்க்கு போடுது செம்ம சார் பாருங்க சோடா மூடி யாருக்கு வேகம் போகுது பாப்பமா இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் எது பெருசுன்னு அடிச்சு காட்டு வேற பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய வயசுல அவர் முட்டாய் சொல்லுவாரு நான் சின்ன பையன் இன்னும் போயிட்டு என்னடா சொல்லி யாரு நீ கௌர அர்த்தம் சின்ன மூஞ்சில் அடிச்சு இல்ல நல்லா அடிக்க இந்த மாதிரி நூலாக இருந்துச்சா அப்படின்னு என்ன பண்ணுவா போச்சா மிட்டாய் தான் அது கட்டி தமிழ் பேசுறாருன்னா ஆமா சவுண்ட் எப்படி வருது பாரு
பத்து பீசா முட்டை சாப்பிட்றக்குள்ளேயும் வெங்காயத்தில் உரிச்சிங்க போல அது ஏதாவது ஒன்று சாப்பிட்டே தானே இருப்பாங்க மக்களுக்கு இன்றைக்கி தான் நல்லா தெரியும் போலண்ணா நீ தான் மக்கள்கிட்ட காட்டியிருக்கோம் நம்ம நம்ம வேலையை பார்க்குறோம் இந்த மாதிரி உரிக்கும் போது இப்படியே தள்ளிடுங்க கையெல்லாம் வைக்காமல் அப்போ அந்த மண்ணெல்லாம் அதில் படாது பாருங்கள் இங்கே உள்ள மண்ணெல்லாம் அதில் படாது தண்ணியில் போட்டு ஒரு டைம் கழுவி அரைச்சிட போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த சைடு தான் விட்டுணா ஏன்னா இந்த சைடு வந்து புளிப்பாக இருக்கும் இந்த பக்கம் புளிப்பாக இருக்கும் அதுக்கப்புறமா தான் ரெண்டாவது இந்த சைடு கட் பண்ணும் மண் இல்லை பாருங்க இதை அரைக்கணும் இதெல்லாம் அதனால் நம்ம சீனி மிளகாயும் தக்காளியும் ஒன்றா அரைக்கணும் இந்த வெங்காயத்தை வந்து தனியாக அரைச்சிக்கணும் ஏன்னா பொடியாக வெட்ட முடியாது வெந்ததுனால அதனால தனியாக அரைச்சிக்கிறோம் வெந்துச்சுனா தான் இந்த அளவுக்கு வரும் தண்ணி ஊத்தா தான் மஸ்டர் அரைக்கணும் தண்ணி ஊத்தாம அரைக்கணும் அரைக்கணும்னு சொன்னோனே தம்பி டல்லாயிட்டாரு இல்ல அப்படி இல்ல மீன் தீந்து போச்சா மீன் தீந்து போச்சா அதுவும் ஒரு காரணம் முட்டை ரெண்டா புலந்து உள்ள மண்ணு போயிச்சா இது எப்படி தண்ணி எடுத்துடலாம் மண்ணை அது எடுத்துடலாம் செண்டாய் சாப்பிடுவாங்க எடுத்துடலாம்னா எப்படி எடுப்போம் செண்டாய் சாப்பிடுவாங்க உரிச்சா வந்துடும் பாண்டி அப்படியா உரிச்சு கட்டு எடுக்கணும் கையை காட்டு முதல்ல ஏன் கையில் ஒன்றும் இல்லை எப்படியே என்ன பண்றோம் எடுத்து தண்ணி உள்ள போடு அப்படியே போடக்கூடாது இந்த மண்ணெல்லாம் தட்டிட்டு போடணும் இதெல்லாம் சுடுத மீன் சாட்ட மதத்துல பேசுறியா மாஸ்டர் சொல்றதுக்கெல்லாம் மீன் சாட்டுது நீ முள்ளு சாட்டுதுண்ணா நீ முள்ள நீ சாட்ட இந்த மாதிரி எடுத்துறோம்னா இது வந்து அப்படியே கொஞ்ச நேரம் தண்ணியில போட்டு வச்சிடறோம் செம்மையா சுடுது அதுதான் இந்த மாதிரி நினைச்சுக்கணும் ஓஹோ கையை நினைச்சுக்கணும்ண்ணா அது மாதிரி எடுக்கிறீங்களா இல்லையா இல்ல பரவாயில்ல எடுங்களா ஒரு எடுங்க மணல்ல இருந்து எடுத்து அவன் தண்ணியில் வைக்கிறான் அவையா நம்ம நார்மலா இருக்கிற மாதிரி முட்டை இருக்காதுண்ணா அங்கங்க இந்த தோல் வந்து ஒட்டிட்டு தான் வரும் ஊறு விட்டுருணும் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் ஆற விட்டாதான் சூடு இதாவா ஆற விடுறதுல மண்ணில் விட்டுருணா அப்படியே விட்டுருணா விட்டுருணும் ஊர்னா தாங்க இந்த மண்ணெல்லாம் விடுவோம் ஆறுனா விடாது ஆறுல இருந்தானே இந்த மண்ணே வந்துச்சா ஆறுல இருந்து வரல நூறுரூவாயில இருந்து வந்துச்சு உள்ள பதினஞ்சு வச்சோம் இல்லையா பதிமூணு தானே எடுத்தோம் ஆறதங்கலாதான் நல்லதுலேயே போய் முடியும் மாஸ்டர் மாஸ்டர் அங்க இருக்காரா இவர் லார் தெரிஞ்சா இவர் லக்கீரரா மணல இறக்கலாமா இல்லண்ணா பாத்திரம் வைக்க போறோண்ணா மறுபடியும் பாத்திரம் ஆமாண்ணா இது எப்ப சூடு இந்த மணல் சூடியாரு அது எப்ப சூடியாருது இதுதானா மணல் முட்டை கிரேவினா மணல் முட்டை மசாலா நடக்கட்டும் பத்த வைக்கிறேன் பார்க்கலாம் எனக்கு சார் அண்ணா சூடு வருமானன்னு கேட்டார்ல இப்போ கையை வச்சு பார்க்க சொல்லி பார்ப்போம் பதில் அவருக்கே கிடைக்கும் கொதிக்கன்னு சொன்னாங்க கொதிக்கணும் கையை வச்சு பாருங்க கையை வச்சு பாருண்ணா இரு இரு அது எங்களுக்கு தெரியல பார்க்கறது வெதன்னு ஆரம்பம் வெதனை ஆரம்பம் நான் மூடுன்ட்டார ஒண்ணா எட்டு ஒன்றுதான் ஒன்றுதான்டா மூடியாச்சு போ முட்டையை பார்த்தா எப்படி தெரியுமாச்சா நம்ம வண்டியில் வச்சு நம்ம இன்ஜினில் வச்சு வச்சுருவோம் முட்டை அந்த மாதிரி இருக்குல்ல அது வந்து ஒரு சைடு மட்டும் தானே அப்படி இருக்கும் கரெக்டாக வருதா கரெக்டாக வருதுங்கண்ணா இதே மாதிரி எல்லா முட்டையும் வரணும் மண் முட்டை எப்படி உருப்பீங்க சார் வேணுங்க ஃபஸ்ட்டு மண்ணெல்லாம் ஓடுக்கு முன்னாடியே எடுத்துடுறோம் ஓழி முட்டை தான் கேள்விப்பட்டேன் மண் முட்டை மண் முட்டை ஓட்டிங்கன்னா அது பேர் மண் முட்டை நம்ம நல்லா வந்துருக்கு நல்லா வந்துருக்குண்ணா தண்ணியில் வேகிறத விட ஸ்பீடாக வந்திருக்கு தண்ணியில் போட்டு வைக்கிறத விட ஸ்பீடாக வந்திருக்கு ஆரம்பத்துலேயே சொன்னோம் இல்லைங்களா இந்த மண்ணலுக்கு வந்து அந்த ஹீட்டை வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு வந்து அவ்வளோ ஸ்பீடு பவர் இருக்குது அதான் மெரினா பீச்சில் கால் வச்சு கால் கால் கொதிக்கணும் அதாவது இந்த இடம் மட்டும்தான் ஓடு வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்குண்ணா ஹீட்டை ஓடு ஹீட்டு இப்போ பாருங்கள் இங்கே மட்டும் கொஞ்சம் ஒன்று பண்ணிட்டு மட்டும் லைட்டை எடுத்துடணும் ஓகேங்களா தம் உடைக்க போகிறேண்ணா தம் உடைக்க போகிறேன் நம்ம என்னென்னு கேட்டீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க உட்காந்துருக்கா தண்ணி தொட்டு பார்க்க சொல்லுங்கள் தண்ணி ஊத்தணும்ல அது துடைப்போம் ஆவி பத்தியா ஈர துணி போட்டா ஆவி வருது ஆவி வருதுண்ணா சார் என்ன சொன்னாரு ஈர துணி போட்டா ஆவிதான் வரும்
சுத்தமான நல்ல எண்ணெய் ஊத்துறேன். என்ன அளவு ஊத்துறீங்க? 1/2 லிட்டர் எண்ணெய்னா. ஏன்னா வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்துருச்சு, அதனால ரொம்ப வதக்கணும்னு கிடையாது. அதுக்காக 1/2 லிட்டர் மட்டும் சேர்த்திக்கலாம். அது வீடா என்னன்னு பாப்பமா. எங்க ஜூம் பண்ணிடுனா அந்த மலை இருக்குல்ல, அது பக்கத்துல கீழே இறக்கத்துல மேல தெரியுது பாருங்க. மலை மேல கெஸ்ட் ஹவுஸ். மப்பு கலை பார்த்து இப்பதான் தெரிஞ்சு. இவர் இவ்வளவு தூரத்துல இருந்து கண்ணு தெரிஞ்சிருக்கு. என்ன தம்பி, என்ன தம்பி சூடு ஏறிட்டு போறேன். சூடு ஏறிட்டு பாரு. கடுகு போட்டலாம்ல? கடுகு உளுந்து போட்டலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுண்ணா, 5 நிமிஷத்துக்கு மேல கடுகு சேர்த்துக்கலாம். தெரிஞ்சிருக்கோம். அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை. மணல்ல இவ்வளோ சூடு இருக்கா? இஞ்சி பூண்டு சேர்ந்து 50 கிராம்ண்ணா. நம்ம அரைச்சி வச்ச வெங்காயண்ணா தனியா? ஆமாம், தனியா வெங்காயம் மட்டும் அரைச்சது. அடுத்தது என்ன? தக்காளி இருக்குது. இதோ நான் இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். மணல்ல இவ்வளோ ஸ்பீடாக கொதிக்குது பாருண்ணா. ஆரம்பம் தானே கொஞ்சம் லேட் ஆகும். கேஸ் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும் சார். ஆமாங்கண்ணா. ஒன்றுமே பண்ணணும்னா அப்படி தானா? ஒன்று இழந்தால் தான் ஒன்று அடைய முடியும். நம்ம கண்டுபிடிக்கிறோம் இன்னைக்கு. மணலில் சுட்ட தக்காளிண்ணா, அரைச்ச தக்காளி. மிளகாய் போட்டுருக்கீங்களா? கண்டிப்பாண்ணா. சீனி மிளகாய், சீனி மிளகாய் 5 மிளகாய் போட்டுக்கண்ணா. அரைச்சாச்சு. மஞ்சத்தூள்ண்ணா 1/2 ஸ்பூன். கரம் மசாலா 1 ஸ்பூன்ண்ணா. சார் நாளை கண்ணா, அதனால் மிளகாய் தூள் அதிகமாக போட போகிறோம். கொடு மிளகாய் தூளா? ஆமாங்கண்ணா. என்ன அளவு போடுறீங்க? 1/2 ஸ்பூன் சேர்க்கலாம்ண்ணா. நல்லா காரமாக சுட்ட முட்டை வரத்தை சொல்கிறேன். அவன் எடுத்துன்னு போய் அம்மா நேரம் ஆயிடுச்சு. யார் செட்ராயிலா? உள்ளு கூட மாட்டேடுறா. நான் கல்லுப்பு சேர்த்துக்கலாண்ணா. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கிறேண்ணா. இது தக்காளி வச்சு அரைச்சி வந்த தண்ணிண்ணா அந்த பாத்திரத்துலேயே. நல்லா கொதி வருதா? கொதி வருதுண்ணா. என்ன சேர்ண்ணா ஆச்சரியமா பாத்துட்டு இருக்க? இல்ல, ஒரு ஆள் கிண்டது, ஒரு ஆள் கட்டு கட்டுறாங்க. மண் மணக்கும் மணல் முட்டை மசாலா. கட்டியில பாத்துருட்டியா நீ? இல்லண்ணா, அது வந்துருச்சு. கட்டிட்டு எப்படி வந்திருக்கு பாருண்ணா? செம்மையா வந்துருக்கு. மணல்ல அவ்வளோ ஒரு சாஃப்டா இருக்கு பாரு. இது என்ன பண்றோம்? ரெண்டு ரெண்டா கட் பண்ணிய தட்டுல வைக்க சொல்லிருக்காரு மாஸ்டர். மனசு கேட்க? ஆமா, ஒண்ணு சாப்பிட்டுலாமா? அந்த நல்லா கொச்சிச்சு. முட்டையை இறக்கிக்கிறோம்பா. முட்டை இறக்கலாமா? போடு வாங்க சீக்கிரம். அப்படியே மசாலா தான் போட்டு அப்படியே லட்டு மாதிரி எடுத்த போட வேண்டியதுதான். லட்டு மழை வர வர முடியாது. என்ன தேங்க இறக்கலாமா? இறக்கலாம். போட்ட உடனே இறக்கிறோமா? அவ்வளோதாண்ணா. ஏன்னா முட்டை வந்துருச்சு இல்லைங்களா? ஆஃப் பண்ணிட்டீங்களா? அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சேண்ணா. சாப்பிட்றோம் சார். கண்டிப்பாங்கண்ணா. கெஸ்ட் வரேன்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். ஆ சார், நேராக நம்மக்கிட்ட வாங்க. மண் இருக்கு, மண்ணு கருப்பாயிடுச்சு. அப்புறம் கொதிக்குது இல்ல? குழம்பு கொட்டிட்டு போய் மண். ஓடியாங்க, ஓடியாங்க. குழம்பு ரெடி, முட்டை குழம்பு, சாப்பாடு ரெடி. இப்ப ஊத்தி ஆளு ரெடினா? ஆளு ரெடி. டேஸ்ட் பாக்குறோம். நம்ம பார்க்கல இன்னைக்கு. நம்ம பார்க்கல. நம்ம சப்ஸ்கிரைபர்கள் வந்திருக்காங்க, அவங்க தான் பார்க்க போறாங்க. டிவி சப்ஸ்கிரைபர். ஓகேவா? மண் மணக்கும். இல்ல, அவங்க சாப்பிட்டு சொல்லுவாங்க. என்ன சென்ற எனக்கு பேசி முடிக்கிறீங்களா? இல்ல பண்றேன். அதாவது மணல்ல வந்து இன்னைக்கு அருமையான ஒரு டிஷ் பண்ணா டேஸ்ட் எப்படின்னு அவங்க சொல்ல போறாங்க. ஃப்ரீ தான்க்கா, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படின்னு சொல்லுங்க. எடுத்து சாப்பிட்றா, எடுத்து சாப்பிட்றா. நம்ம செய்யறத விட நல்லா இருக்குது. அப்படிங்களா? அப்புறம் உங்க உங்க கடைக்கு ஏத்த ஏத கடை போட்டுட்டுமா? சரி, அவங்க அப்பதானே அதிகமா கூட்ட வரும். நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்களா? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு தம்பி. சூப்பரா இருக்குங்கண்ணா. அருமையா இருக்கு டேஸ்ட். எங்க வீட்டுல அந்த மாதிரி செய்யறதே கிடையாது. நல்லா இருக்கு. உங்க வீட்டுக்காரம் இங்க இருக்காங்களா? நீங்க தானா? அது போச்சு. அருமையான ஒரு சம்பவம், அட்டகாசமான முறையில மணல்ல வந்து இன்னைக்கு ஆயிடுச்சு. வேற லெவல்ல இருக்குது. சக்சஸ் வேற லெவல்ல இருக்கு. இந்த ஏரியா காரங்களும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதே மாதிரி புது புது இடங்கள்
அழகான லொகேஷன்கள் அட்டகாசமான காரணம் சங்கு சங்குதுனா அதுக்காக ஆம்புலன்ஸ் ஆரம்பினா ஆரம்பினா அட்டகாசமான இடம்லாம் பார்க்கணும்னாக்கா எங்க கட்டுறத கையில் சேனல்ல பாருங்க. இல்ல முக்கியமா புதுசு புதுசா டிசைன்லாம் கத்துக்கணும்னா எங்க கேக்கப்பு டிராவல்ஸ் பாருங்க. ஆக மொத்த ரெண்டு சேனலுமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நான் நம்ம கட்டுறது கையில சேனல் யூடியூப்ல மட்டும் இல்லனா Facebook ஃபாலோ பண்ணுங்க. சிறப்பான முறையில் தம்மு போட்டாச்சு, தம்மு உடச்சிடலாமா? செம்மையாக வந்துச்சா? சூப்பர்ண்ணா, இந்த சூடோட பார்சல் பண்ண போகிறோம். சும்மா பொல பொல பொலன்னு முத்திரியாக இருக்கும். ஃபைன் ஆப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சு, அப்படியே இறக்கி பார்சல் பண்ண போகிறோம். ஃபைன் ஆப்பிளியாக்கா? ஆமாண்ணா, ஃபைன் ஆப்பிள் கிடையாது, எள்ளு வருதை போட்டு இறக்க வேண்டியது தான். நல்லா வாசனையாக இருக்குல்லண்ணா, எள்ளு வேர்க்கெல்லாம் நல்லண்ணா அப்படி தான் இருக்கும். சரிண்ணா, ஆ பார்சல் நடந்துட்டுருக்கா? ஆமாம், சிறப்பாக நடந்துருக்கு. சுட்ட சுட்ட கோழிக்கறி பிரியாணிண்ணா, பீஸ்களும் பெருசு பெருசாக இருக்கா? அதுக்கு மேலே சாதம் வச்சுட்டா அங்கே துறக்கும் போது அப்போ இன்பம் அதிர்ச்சியாக இருக்கும்ண்ணா. முட்டை இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை கோழிக்கு லீவுங்க. ஓ, ஒரு முட்டை வச்சாச்சு. கோழிக்கறி பிரியாணியோட மதிக்கிறோம், கொடுக்குறோம். இதே மாதிரி 65 பேருக்கு மதிய உணவு ரெடி பண்ணுறோண்ணா. சிக்கன் பிரியாணி சுட சுட உள்ள அவிச்ச முட்டை ஒன்று இருக்கு, தயிர் பச்சடி ஒன்று, தயிர் பச்சடி ஒன்று, பச்சை நாடா வாழைப்பழம் ஒன்று, கத்திரிக்காய் தொக்கு ஒன்று, கேசரி ஒன்று, வாட்டர் பாட்டில் ஒன்று, தண்ணி பாட்டில். ஆமாம், இது மாதிரி எல்லாம் பேக்கிங் பண்ணுறோம். பேக்கிங் பண்ணுறோம், கொண்டு போய் கொடுக்குறோம். இன்னொன்று பிடிச்சினே இருக்கான் டோரா. என்னடா கார் வேணுமா? ஜோலி முனியம்மாள் அவருடைய 9வது வருட நினைவு நாளுக்காக உங்களுக்கு இன்னைக்கு சிக்கன் பிரியாணி கொடுக்குறோம். ஜோலி முனியம்மாள் அவங்களுடைய 9வது வருட நினைவு நாளுக்காக உங்களுக்கு இன்னைக்கு சிக்கன் பிரியாணி எடுத்துட்டு வந்திருக்கிறோம். சாப்பிட்டு இறைவனை பிரார்த்துங்க, அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும். ரொம்ப நன்றி. சரி, பின்னாடி பாருங்க, இந்த குடிசையில் இருக்கிறவங்களுக்கு தான் இன்னைக்கு சாப்பாடு கொடுத்துருக்கோம். குழந்தைங்களுக்கும் முதியோர்களுக்கும் இன்னைக்கு உணவு அருமையான முறையில் கொடுத்தாச்சு. இதை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜோலி முனியம்மாள் அவர்களின் 9வது வருட நினைவு நாளுக்காக அம்மாவை நினைத்து உணவு கொடுப்பவங்க ஜோலி சித்தானந்தன் தாஸ், திருமதி விமலா, திருமதி பூங்கோதை, திருமதி கௌசல்யா பாண்டிச்சேரியிலிருந்து கொடுத்துருக்குறாங்க. அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும் என்று அவங்க குடும்பத்தின் சார்பாகவும், இன்னைக்கு பசியாக இருந்த மக்கள் சார்பாகவும், கற்றது கையாளின் குடும்பத்தின் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். இதே மாதிரி உதவிகளாக நீங்களும் பண்ணணும்னு நினச்சா எங்கள் சேனலில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். கற்றது கையாளும் சேனல்லையும் கேக்கப்பு ட்ராவல் சேனல்லையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.